तलवितलवितलपाण्डुरंगा रुक रमा गोपिका जीवनस्मरणं गोविन्दा नमः पार्वती पदये महादेवा श्री सद्गुरु स्वामीना श्री आंजनेय स्वामिना जय <coughs> तह पिंचस्त भगत्व विषे तन उब्रतम दारिद्र्य मुद्राद्विशे संसार आख्यतमू मुषे पुररिपो कम्बातीरमुपेयुषे कवयताम् इक्वाकुटीं विश्वत्राणपुषे नमोऽस्तु सततं तस्मै परम् चन्द्रापीडां चतुर चञ्चलापाङ्गलीलाम् कुन्द स्मेराम् कुजवरनताम् महारारातेर्मदनशिखिनं मांसळं दीपयुतीं कामाक्षीं तां कविकुलगिरां कल्पवल्लीमुपासे राहकाचन्द्रसमानकान्ति वदं नाकाधिराजस्तुता मुहुकानामपि कुर्वती सुरधुनीनिकाशवाग्वैभवम् श्रीः काञ्चीनगरी विहाररसिका शोकापगन्त्रीसताम् एका पुण्यपरम्परा पशुपतेराकारिणी राजते नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुता स्तुन्वन्ति दिव्यैस्तवै वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यम् सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्तियं योगिना यस्यां तं न विदुः सुरासुरगणा देवाय तस्मै नमः नमो धर्माय महते कृष्णाय वेदसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान्वक्ष्यामि शाश्वतानि यो गोशतम् कनकशृङ्गकुरम् विप्राय वेदविदुषे च बहुश्रुताय पुण्याञ्च भारतकथाम् शृणुयाच्च नित्यं तुल्यं फलं भवति तस्य च तस्य चैव अप्रश्यामः പിംഗജാബദ്ധകലാഭ ലോകാൻ ത് കവിമുഖ്യ ലോകമാന കാരാശരീയ പവരു അചതുർവദനോ ബ്രഹ്മാ ബ്രഹ്മാരപരോഹരി അബാലോചന ശംഭു ഭഗവാൻ ബാദരാണ धर्मो विवर्धति युधिष्ठिरकीर्तनेन पापं प्रणश्यति वृकोदरकीर्तनेन शत्रुः विनश्यति धनञ्जयकीर्तनेन माद्रीसुतौ कथयतां न भवन्ति रोगाः दहीपायनोष्टपुटनिःसृतमप्रमेयम् पुण्यम् पवित्रमथ पापारम् शिवम् यो भारत साच्यम किंत पुष्कर जल अभीषेचने कृष्णा वासुदेवाय देवकी नंदना नंद गोपकुम गोविंदय नमो नम पंक नम पंकजनाभाय नम पंकज मालिने नम पंकजनेमस्ते पंकजाघ्रज

नमस्कार मनुष्कार <laughs> पर्थ नहीं मुत्रे विनाशस्तस्य विद्यते नहि कल्याण गर्त ஸ்ரீபதியான பரமாத்மா சகல ஜீவராசிகளையும் எண்பது லட்சம் ஜீவராசியும் சொல்லப்பட்டிருந்த சாஸ்திரத்தில் அத்தனை ஜீவராசிகளையும் படிப்பிச்சு அந்தராத்மாவா ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் பரமாத்மா இருந்து அதை சஞ்சலப்படுத்தின்னு இருக்கார் பரமாத்மா வந்து அவ பகவான் உள்ளே இருக்கிறதுனால தான் வந்து பேச முடியுது நடக்க முடியிறது இந்த சத்தான பகவான் இருக்கிறதுனால தான் இந்த ஜடமான சரீரம் அதேதோ ரத்தப்பிரசூதம் ஜடம் அச்சனஜிதம் இது இந்த சரீரம் ஒரு மாம்சக்கூடு எலும்பு நிலம்பு இது வந்து பேசுகிறது கொள்ளுறதுன்னா உள்ளே பகவான் இருக்கிறதுனால அவள் அண்ணன் போயிட்டான்னா பேச முடியாது அந்த சத்தான பகவான் போனதுனா சத்து போயிட்டாங்கிறது பார்த்தா சத்து போயிட்டான்னு சொல்கிறான் இந்த சத்து இருக்கிறப்படின்னா இந்த சரீரம் ஓடும் இது நமக்கு மாத்திரம் இல்லை இல்லை ஜீவராசிகள் பஞ்சபூதங்கள் எல்லாத்துக்கும் பகவான் உள்ளே இருந்துன்னு நடத்திட்டு இருக்காள் அந்த பகவானுக்கு நாம் செய்யக்கூடியது பிரத்யுபகாரம் என்னென்னால் அவன் நினைக்கணும் ரெண்டாவது இந்த லோகம் நல்லா இருக்கிறதுக்கு தேவதைகள் நிறைய அனுகிரகம் பண்ணணும் நல்ல மழை பெய்யணும் நல்ல வளவுகள்லாம் வரணும் மனசு எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் இதுக்கெல்லாம் தேவதா பிரசாதம் வேணும் வந்து அதனால தான் நவகிரகத்தினுடைய பிறந்ததுமே நவகிரம் ஜாதகம் கணிக்கிற மருங்கும் அந்த நவகிரகங்களுடைய சக்தி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு தான் அது அந்த தான் லோகம் நல்லா இருக்கணும் அந்த லோகம் நல்லா இருக்கிறதுக்கு நாம் அவா நமக்கு க்ஷேமத்துக்கு கொடுக்குற மாதிரி நம்ம நாம வாழ்களுக்கு நல்ல காரியம் பண்ணணும் சாரமாக பூஜை பண்ணால் பகவானை போய் சேரும் ஆனால் அவன் பூஜை பண்ணால் சேரும் ஆனால் அவனை செய்ய வேண்டிய முறை எதுனால் வேதோக்தமான யஜங்கள் அதுதான் வந்து வாஸ்துமா நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கும் சுவாமி கிஜே சொல்லும் பொழுது நிகே சொன்னு சக யஜ்ஜா பிரஜா சுஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்தும் ஏஷவோஸ்து இஷ்டகாமதுகோ யஜ்ஞத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கேன் யஜ்ஜம்னு சொன்னால் அக்னிஹோத்திரம் சாதுர்மாசியம் தரிசபூர்ண மாசம் சாதுர்மாஸ்யம் பசுபந்தம் அதிராத்திரம் அப்தோரியாவும் அஜவையும் எத்தனையோ யாகங்கள் யாக இந்த சோமம் விபது க்ஷேமோ அஸ்துனா இந்த யஜ்ஜத்தினால்தான் தேவங்கள் தேவதைகள் திருப்தி அடைவா அதனால்தான் நமக்கு நல்ல சௌக்கியங்களை கொடுக்கணும் ஆக தான் தேவான் பாவைதானேனா தே தேவா பாவைந்துவான் அன்றைக்கே சொல்லிவிட்டேன் இன்றைக்கி மறுபடியும் எதுக்காக சொல்கிறேன்னா ஒவ்வொரு பிராமணனும் இந்தியாவில் பிறந்தவா வெளிநாட்டில் உள்ள வாழ்க்கைலாம் ஒன்றும் இல்லை இந்தியாவில் மாத்திரம்தான் நாலு வர்ணம் சொல்லப்பட்டிருக்கு அதில் பிராமணனாக பிறந்தவன் கர்மானுஷ்டானம் தான் லோகத்தில் தேவதைகளை திருப்தி பண்ணி வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு பிராமணேனு நிஷ்காரணேன ஷடங்கோ வேதோ ஜேயோ ஜே எஸ்தா நான் ஏன் நீ பிராமணனாக பிறந்ததுக்காக என்னென்ன கடமை நீ பண்ணணும்னு அப்ராம் நித்திய கடன் சொல்லுவாள் கடன் திருப்பி கொடுக்குறோம் ஏதாவது பதில் கேட்க முடியுமா நோட்டு தான் வாங்கிக்கலாம் அது மாதிரி நம்ம செய்ய வேண்டிய கடமை இது இதனால் தேவதைகள் திருப்தி அடைஞ்சு நமக்கு சௌக்கியத்தை கொடுப்பா அப்படி அழகாக இருந்துட்டு இருந்துது அதில் வந்து இந்த அந்த வேதோக்தமான யஜ்ஞங்கள் குறைஞ்சதுனால தான் இப்போ லோகத்தில் இவ்வளோ கஷ்டங்கள் வருது பகவானை பூஜை பண்ணுறோம் அதெல்லாம் அந்த அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும் ஆனால் லோக கஷேமத்தை கொடுக்கறது எதுனால் இந்த யாக யஜ்ஜங்கள் வேதத்தில் சொன்ன யாக யஜ்ஜங்கள் தான் அதில் சங்கல்பமே கிடையாது நம்ம நமக்கு இந்த ஆற்றுல ஒரு பூஜை பண்ணோம்னா அஸ்மாகம் சக குடும்பம் எல்லாரையும் எல்லோரையும் சேர்த்துக்கிறோம் பிள்ளை பேரன் குள் பேரம் சித்தப்பா பெரியப்பா ஷட்டகன் மச்சனம் எல்லாரையும் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த யாகத்தில் மாத்திரம் சோமேன யக்ஷே தேன பரமேஸ்வரம் பிரணியானி ம இந்த யாகம் பண்றேன் பகவானுடைய திருப்திக்காகன்னு ஒரே வார்த்தை தான் அந்த யஜ்ஜம் குறைஞ்சதுனால தான் இப்போ லோகத்தில் இவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கு ம அபக்ரந்தோ துரிதம் ஹவ்யகந்தை ஈந்தான் காளிதாசன் அந்த ஒரு ஆயுத அக்னி பண்ணுற போக எங்கெங்கே போகிறதோ அங்கெல்லாம் அந்த அந்த துரிதங்கள்லாம் போய்டுங்கிறாள் இந்த கொரோனாவெல்லாம் அக்னிஹோத்திர சாலைக்குள்ளே வர முடியாது இப்போ வடக்கு ஒரு தடவை அந்த இந்த கேஸு இதோ கழிஞ்சு எத்தனையோ பேர் போனான் அந்த ஊரில் ஒரு அக்னிஹோத்திரி அவர் ஆற்றுல இருந்தவா எல்லாரும் சௌக்கியமாக இருந்தாலும் அந்த பேப்பர்லாம் வந்து தெரியும் அவர் தினைக்கும் ஸ்டேஷன் மாஸ்டர் பிராமணர் ஸ்டேஷன் மாஸ்டர் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்தாராம் அப்படி வந்து என்ன உத்தியோகத்துக்கு போனாலும் நம்ம கர்மா விடாமல் செய்யணும் அந்த அக்னிஹோத்திரத்துக்கு ஆற்றுல வந்து இருந்த வாழ்க்கலாம் அந்த பா விஷப்போக பாதிக்க இல்லைங்கிறார் என்ன பிரத்யட்சமாக பார்த்தது அதனால் இப்போ லோகத்தில் ரொம்ப குறைஞ்சி போயிடுது ஒரு நாலு கோடி பேர் இருக்கா பிராமணான்னு சொல்கிறான் சென்சஸ்ஸில் இதில் அக்னீனம் பண்ண வாழை பார்த்தோம்னா ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சேர்ந்தால் பிரித்து அதுலேயும் யாகம் பண்ணுவாள் அப்போ கொஞ்சம் ஒரு இரநூத்தம்பது பேர் தான் இருக்கா அதனால தான் பெரியவாது வருஷம் வருஷம் சாத்துர் மாச சமயத்தில் ஆயுதாக்னிகள் சதசுன்னு நடத்துவான் இல்லை ஆயுதாக்னியே வர சொல்லி சம்பாத பண்ணுவாள் அதுவும் இந்த வருஷமும் நடக்க போகிறது நான் இந்த வருஷம் பெரியவாடைய அபிலாஷை இரநூத்தம்பது அக்னிவோத்திரிகள் இருக்கா ஒவ்வொருத்தருக்கும் இருபத்தி ஐயாயிரம் ரூபா வீதம் சம்பாவனம் பண்ணோம்னு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கா ம அதில் யாராருக்கு மனசில் பிரியம் உள்ளவா சேர்ந்துக்கலாம் கடமையாக கண்டிப்பாக செய்ய வேண்டிய காரியம் இது ஏன்னா ஒவ்வொரு பிராமணனும் பண்ண வேண்டியது நமக்கு பதிலாக பண்ணுறாப்போ அதனால் பூனை போட்டுக்கிறது அந்த மந்திரமே என்ன சொல்கிறது தெரியுமோ ஸ்மார்த்த விகித நித்திய கர்ம அனுஷ்டான யோகிதா சித்தியர்த்தம் வேதோத்திர சொன்ன யாகம் பண்ணுறதுக்காக போட்டுக்கிறேங்கிறான் அதுக்கு பேரே யஜ்னோபவீதம்னு பேர் ஞம் வைத்தியம்னா புரியும் அந்த யஜ்ஜத்துக்காக போட்டுக்கிறது தான் யஜ்ஜோ வைத்தமுன்னு பேர் அந்த ஒவ்வொருத்தரும் சொல்கிறோம் போ பூனை போட்டுக்கிறதே சொல்கிறோம் சில பேர் அப்படியே மாற்றிட்டு போயிட்றான் மற்ற அதுவே அது எத்தனையோ பேர் கர்மா கர்மாவை விட்டுவிட்டா கர்மச்சண்டாளன்னு பேர் ஒன்று கரெல்லாம் உனக்கு வந்து ஏவும் இல்லை பரமும் இல்லை நீ வந்து ஒரு பிராமணனாக பிறந்ததுக்கு ஒரு பத்து காயத்துக்கு யாவது பண்ணணும் பத்து உத பார்த்து பொரியாதுனால் அவ்ராமணின் தங்கணம்னால் பத்து காயத்துக்கு பண்ணு சன்னியாவனத்தை விடாதேன்னு சொல்லியிருக்காள் சந்தியாவனத்தை விடாதேனால் இப்போ அதைத்தான் விட்டுடுறான் எல்லோரும் அது வந்து இப்போ பண்ண முடியல அதனால் ஒவ்வொருத்தரும் பண்ண வேண்டிய காரியம் நமக்கு பிரதிநிதிகளாக ஏதோ இப்போ இரநூத்தொம்பது பேர் அக்னிவோத்திரில் இருக்கா அவளுக்கு தலைக்கு இருபத்தி ரூபா கொடுக்கணும் பெரியவாக ஆசை ஆசைப்படுறாள் மனசு உள்ளவா அனுப்பலாம் ஏன்னா வேத விதேகலும் தத்தம் தத்தம்னா காளிதாசன் கொடுத்தேன் கொடுத்தேன்னு சொல்லாத எங்கேயோ கம்பெனியில் போட்டு முறிஞ்சு போய் பொறுத்த அதெல்லாம் கொடுத்தது ஆகாது வேத வித்துக்கள் கையில் கொடு அது என்ன பண்ணும் குடும்பத்தை சுற்றி சுற்றி வந்து ரட்சிக்கும் குறைவே இல்லாமல் வளர்ந்துன்னு வரும்னு சொன்னார் அதனால் வேதம் சொன்ன ஒரு வேதோக்தமான கர்மா நடக்கணும் அதுதான் வந்து லோகத்துக்கு சௌக்கியத்துக்கு கொடுக்குங்க ஏன்னா தேவதைகளுக்கு திருப்தி பண்ணி தேவதைகள் நமக்கு நல்ல மழை ஆரோக்கியம் நல்ல மனசு நல்ல வாழ்க்கை எல்லாம் பிரசாதத்தால் தான் அமையணும் அதெல்லாம் வந்து அந்த தேவதைகள் நமக்கு கொடுப்பா அதனால் இப்போ இருக்கிற அக்னிவத்துக்கு யாவது ரசிக்கணும் இல்லையா அதுக்கு அவசியம் எல்லோரும் ரொம்ப சாதமாக உள்ளவாக தான் ரொம்ப பேர் அவளுக்கெல்லாம் வந்து ஆந்திராவில் இருந்து இருக்கா மகாராஷ்டிராவில் இருக்கா கோகர்ணத்தில் இருக்கா இன்னும் எல்லோரும் வரப்போகிறாங்க வந்து ஐந்து ஐந்து நடக்க போகிறது அந்த இது ஞாபகம் வச்சுக்கணும் பிராமணாவாக பிறந்தவா ஊற்றுறோம் ஒரு தன் கடமையாக நினச்சிருந்து ஒரு இருபத்தையாயிரரூவா ஒரு ஒரு வருஷத்துக்கு கொடுக்கக்கூடாதா தாராளமாக செய்யலாம் அது குடும்பத்துக்கு பெரிய டிபாசிட் மாதிரி நான் அதை கொடுத்து என்ன உடனே உனக்கு பலனும் தெரியும் சேமங்களை கொடுக்கும் அதில் எல்லோரும் உபயோகம் பண்ணணும் வேண்டி வாட்டியும் சொல்லி ஏன்னா நல்ல ஜென்மாவை அடைஞ்சிருக்கும் பாரத தேசத்தில் பிராமணாக பிறந்து யாகம் எதுவும் பண்ண முடியல பண்றவாடை ஆதரிச்சாவது அந்த புண்ணியம் கிடச்சிடும் மா அந்த குஷோனாமோகா தேஜாகா அக்ளிஷ்ட விரதர்மஜான்னார் விஸ்வாமித்திர ராமர்ஜர் சொல்லுது குஷன்கிற ராஜா எல்லா புண்ணியத்தையும் அடைஞ்சான்னால் சிரமம் இல்லாமல் அடைஞ்சான்னார் இந்த சிரமம் இல்லாமல் புண்ணியம் அடைய முடியுமா ஒரு ஏகாசினா உபவாசம் இருக்கணும் யாகம்னா அஞ்சு நாளைக்கு பட்னி இந்த சோம அஞ்சு நாளைக்கு வந்து அரிசி சம்பந்தம் ஒன்றும் சாப்பிடக்கூடாது உப்பு சாப்பிடக்கூடாது உரப்பு சாப்பிடக்கூடாது புளிப்பிசா ரசவனவர் ஜனஹஞ்சா மெல்லாம் விட்டுட்டு அஞ்சு நாளைக்கு இருக்கணும் கஷ்டப்படாமல் சௌக்கியத்தை அடைஞ்சான்னு சொன்னலே என்னமான்னு கேட்டால் அதுக்கு விஸ்வாமித்திர சொன்னார் சஜ்ஜன பிரதி பூஜகா அவருக்கு யா யாகம் பண்ணுவாடு போய் ஒரு யாகத்தை பண்ணி வைப்பா இந்த பணத்தை கொடுக்கறதுனால அந்த புண்ணியம் அவனுக்கு வந்துடுமா நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாள் மாடு நம்ம பாத்தில் வச்சுன்னு பால் கறத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வாங்குற பால்லாம் எப்படி இருந்தாலும் ஏமாற்றி விடுறோம் அது அது வந்து நமக்கு எதுக்கு கொண்டு வந்து கறக்குறேம்மா அதன்ட்டு திரும்புறதுக்குள்ளே நிலத்தை கலந்துவிடுவான்னு நமக்கு தெரியாது மாடு வச்சுன்னா எத்தனையோ சிரமமாக இருக்குது கொடுப்பாட்டணுமா சாணி இழம் ஆனால் நான் லிட்டருக்கு பத்து ரூபா கொடுத்துறேன் எங்கள் வீட்டில் வந்து கறையின்னு சொன்னால் வாசலில் வந்து கறக்க போகிறான் அவன் ஜலம் கலக்காமல் இருக்கானாலும் பார்த்து தான் போகணும் நல்ல பாலம் விடலாம் இதனாலே பணத்தினாலே அது மாதிரி நல்ல இப்போ அந்த அக்னிஹோத்திரிகளுக்கு கொடு பணம் கொடுக்கறதுனால அந்த அக்னிஹோத்திரம் பண்ண புண்ணியம் நம்ம குடும்பத்துக்கெல்லாம் வரும் அவள் பண்ணுற யாகம் பண்ண புண்ணியம் நமக்கு வரும் அது குழந்தைகளையும் ரட்சிக்கும் நம்மளையும் ரட்சிக்கும் அந்த ஞாபகத்தோடு அவசியம் எல்லோரும் செய்யணும் அதில் அந்தந்த தலை இருபத்தி ரூபா இருபது இரநூத்தம்பது இருபத்தி ஐயாயிரரூபா வேணும் யாராக இருக்குது அந்த பாக்கியம் இருந்தோ கலந்துக்கணும் வந்து நமக்கு வேண்டி வாட்டியும் சொல்லலாம் அந்த யஜ்ஜத்தினால்தான் லோகன் கஷேம அடையணும் அந்த எஜ்ஜி மறுபடியும் விருத்தி அடையணும் அதுக்கு நல்லா ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு நிறைய பத்தியனம் பண்ணி வரல புதுசாக யாகம் பண்ணியிருக்கா இன்னொரு உயிர் பண்ணை அதனால் அதனால முடிஞ்ச வரையும் ஏதோ வெள்ளத்தில் விழுந்தோம் எதுவும் முடிஞ்சவரிலையும் கரையிடுற மாதிரி அது மாதிரி எவ்வளோ எவ்வளோ முடியுமோ அது கரையை தினவும் அதுக்கு பகவத் பகவத்குணம் கேட்குறதே தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணத்தான் சுவாமி சொன்னால் அனு தர்மத்தை செய்யணும் சத்தியம்பதா தர்மஞ்சா தர்மத்தை சொன்னால் போகிறாது சத்திய சொல்ல செய்யணும் சத்தியத்தை சொல்லணும் தர்மத்தை செய்யணும் அதை எல்லாரும் அந்த விஷயம் ஈடுபடணும் பகவத்கீதையே ம யஜ்ஜத்தினால்தான் லோகம் அண்ணா சுவாமி அன்றைக்கி சொல்லி இன்னைக்கு சொன்னாலே ம நீ வந்து தேவான் பாவைதானேனா தேதேவா பாவ இந்துவா பரஸ்பரம் பாவை இந்த ஸ்ரேய்பரம் ஆப்ஷியதாக நீங்கள் யாக யஜ்ஜங்களை பண்ணி சுவாககார வஷத்காரத்தினால் அக்னியில் கொடுக்குறதெல்லாம் அவளுக்கு அமிர்தமாக மாறி போகுமா ஒரு எக்ஸ்சேஞ்சு அவள் நமக்கு வந்து நல்ல மழை நல்ல ஆரோக்கியம் நல்ல புத்தி நல்ல குழந்தைகள் இதை அவள் நமக்கு கொடுப்பா அதனால் அந்த வேதோக்தமான யஜத்தை பண்ணுறவாலை நிறைய ஆராதனை பண்ணணும் பகவத்கீதையும் சுவாமி எத்தான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறார் ராஜா அத்தியுதமாக கேட்டுன்னு வரான் அர்ஜுனன் அது சொன்னால் எத்தனையோ பேர் தர்மங்களை பண்ணுறேங்கிற நடுப்புரை விட்டு போயிடுறது அவருடைய கதிலாம் என்ன அறுதுன்னு கேட்டான் வந்து நீ சொல்றது ஒரு இருக்கு எத்தனையோ பேர் வந்து பாதியில் விட்டுடுறாலே புண்ணியம் பண்ணிவிட்டு அதெல்லாம் என்ன ஆகும்னா அதுக்கு சுவாமி சொன்னால் வீணாக போயிடாது நீ பண்ண புண்ணியம் வந்து தின்ன மண்ணுக்கு சோகங்கிறாப்புல பண்ணி வீணா போயிடுதுரா பார்த்தனை வேகனாமுத்திரே வீசஸ்த வித்யதே நகி கல்யாண கிருத் கஷ்டித் துர்கதிம் தாத கச்சதி நீ பண்ண புண்ணியம் அப்படியே டிபாஸ்டில் இருக்கும் அது ஒரு நாள் அவினாசி அடைஞ்சு விடாது அது சமயத்தில் வந்து ரட்சிக்கும் மா நகி கல்யாண கிருத் கஷ்டித் துர்கதியும் தாத கச்சதி ஒரு மனுஷன் ம என்றைக்கும் நம்ம பிறருக்கு இடைஞ்சல் செல்லாமல் நல்லத்தை பண்டு வந்தானா அவனுக்கு தான் கிடைக்கும் அவனுக்கு ஒரு நாள் கஷ்டமே வராதுன்றாள் நலன் செய்வோன்னு என்றும் நலி உருவோ இது நேற்றுக்கு சொல்லி முடித்தேன் இந்த கதை வந்து இந்த இந்த அரை ஸ்லோகம் தான் முத்தனாவால் சொல்லலாம் ஏகாதசி இன்னைக்கு சன்னியாசம் நாளைக்கு சித்தி அடைய போறேன்ட்டார் நான் மத்தியானம் ஒரு மணிக்கு சித்தின்னு முன்னாடியே சொல்லிவிட்டார் நிறைய ஜனங்கள்லாம் வந்துவிட்டோம் பக்கத்து ஊரெலாம் சொல்லி எல்லோரும் வந்து காத்திருக்கா ஒரே கூட்டம் அப்போது நீங்கள் எங்களுக்கு சாரமாக ஏதாவது சொல்லணும்னு கேட்டாலாம் அது சித்தாடலாம் அப்படி சொன்னாராம் சிவாமி கீதையில் அரை ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுட்டு முடிஞ்ச பிறகுலையும் அது பிற அனுஷ்டானம் பண்ணுங்கோ உங்களுக்கு கஷ்டம் வராதுன்னு ஆடம் நகி கல்யாண கிரிக்கி துர்கத்தியும் தாத இது பெரியவா சொன்னது அனுகிரகம் அது ஒரு நாள் வந்து வீணா போய் விட்டுடாது நல்லா தர்மமானது பிராப்பிய புண்ணிய கிருத்தான் லோகான் உச்சித்வா சாஸ்வதி நிறையா புண்ணியங்களை பண்ணும் தானங்களை பண்ணினவன் நடுப்பு விட்டுவிட்டான் அவனுக்கு அவனுக்கு பிரஷ்டன்னு பேர் மரணம் வந்துடும் நீ புண்ணியம் பண்ணிவிட்டாலும் பண்ணா போனாலும் பின்னாடி இந்த தான் நமக்கு வந்துருக்கோம் எல்லோரும் டேட்டெல்லாம் மாற்ற முடியாது அந்த டயத்துக்கு போயிடுவான் இந்த அறவுரையாக பண்ணவங்க கூட போனால் என்ன ஆகும்னால் அந்த புண்ணியம் கை கொடுக்குமா அவன் என்ன பண்ணுவான்னால் பிராபிய புண்ணிய கிருதான் லோகான் லோகத்தில் போய் நிறையா அந்த புண்ணியத்தோட பலனை விட்டு மறுபடியும் பிறப்பலாம் மறுபடியும் பிறப்பான் எங்கே பிறப்பான்னாள் சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேகே யோகபிரஷ்டோபிஜாயதே அந்த பாதியில் விட்டவனுக்கு பிரஷ்டன்னு பேர் அவ நல்ல வசதி உள்ள பிரபுக்களாத்தில் வந்து பிறப்பலாம் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுற குடும்பத்தில் வந்து பிறப்பலாம் பிரபுக்களாக இருந்து எல்லாரும் தர்மம் பண்ணுறான்னு சொல்ல முடியாது அந்த இடத்துல வந்து பிறப்பான் அல்லது ஞானியாகவும் பிறப்பான் அசவா யோகினாமே குலே பவதி தீமதாம் ஏஹே தத் துர்லபதரம் லோகே ஜென்மீஷம் அதனால் புண்ணியம் மாத்திரம் முகன் போயிடாது நிச்சயம் வந்து கீழே போக விட்டுவிடாதடா அன்றைக்கே ஒரு நாளைக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன் நான் வந்துருந்து இது இந்த சென்ட்ரல் ஸ்கூலில் படிக்கிறாப்புல அது அது போனால் அடுத்த கிளாஸ் எடுக்கிற மூலியோ பாக்கி எல்லா வித்தையும் இவன் எவ்வளோ பிஹெச்டி வாங்கினாலும் எல்லாம் வெறக்கோட்டையோட போயிடும் மறுபடியும் ஏ ஃபார் ஆப்பிள் ஃபார் சொல்லி மறுபடியும் வந்தாகணும் எல்கேஜிலேருந்து கிளம்பி தான் வந்தாகணும் ஆனால் பகவத் விஷயமாக புண்ணிய கர்மாக்கள் பண்ணி நல்ல சாத்விகமான தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணவருக்கானே அது தொடருமா அடுத்த பிதும் அது அது வசதி உள்ள குடும்பத்தில் தான் வந்து பிறப்பான்னு சொன்னால் யோகி மதோதிகா கர்மிதிக்கோ யோகி யோகி பவார்ஜுனாம் இந்த லோகத்தில் ஞானம் பகவான் ஆராதித்து தபஸ் பண்ணி ஞானம் வந்துடுத்துனா அவன் உயர்ந்தவனாக ஆயிடலாம் தபஸ் இலக்காரலும் ஞானம் வந்த உயர்ந்தவன் ஞானிகள்லேயும் உயர்ந்தவன் ஆறான் கர்ம மண்டல உயர்ந்தவன் ஆறான் அதனால் தஸ்மாத் யோகி பவார்துனா அதனால் எப்போதும் வந்து மா அந்த யோகத்தை மாத்திரம் விட்டுடாதுன்னு சொன்னாள் யோகி நாம் சர்வேஷாம் மத்கதேனா மோ மத எவன் சத்தையுடன் இந்த யோகத்தை பண்ணுறானோ அவன் வந்து நான் அவன் பின்னோடு இருக்கேன்னு சொன்னாள் அவன் நான் அவனுக்கு சிறந்த யோகியானுக்கிறேன் நான் அவனோட பின்னோட இருக்கேன்னு சுவாமி சொன்னாள் மனுஷியாணாம் சஹசிர கஷ்டி எததி சித்தையே எத தாபி சித்தாநாம் கச்சின் மாம் வேத்தி தத்துவதாம் மனுஷியால் எத்தனை ஜனங்கள் ஆயிரக்கணக்கான பேரில் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவாளே குறைச்சலாக இருக்குது மனுஷியானாம் சசேஷும் கட்சி தித்தைய யோஜனை பண்ணி பாருங்க லோகத்தில் புண்ணியம் பண்ணுறவா ம குறைச்சல் தான் சத்யாவனம் பண்ணுறவாழே குறைச்சலாக இருக்குது அதுக்கப்புறம் யாகம் எங்கே போகிறது அது மாதிரி ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு நடுப்புற ஒத்தன் வந்து பகவானை உபாசிக்கணும்னு நினப்பனான் கஷ்டித் எததி சித்தையே நினைக்கிற அணையிலே அவன் உடனே பகவான் அணுஞ்சுவாள் அப்படி நினைக்க ஆரம்பித்த வாளுக்குள்ள ஆயிரக்கணக்கான பேரில் சில பேருக்கு தான் சித்தி தான் மனுஷியானாம் சஹசிரேஷு கஷ்டித் எதத்தி சித்தையே சித்தானாம் கட்சின் தத்துவதா என்னை உணர முடியும் நான் பகவானை உணர முடியாது பாக்கி பேரால் ஏன்னா அவனுக்கு ரூபம் இல்லை அவன் வந்து எதா இருக்கான்னு சொல்ல முடியாது எங்கும் இருக்குன்னு நிறைஞ்சிருக்கான் அந்த பகவானை உபாசி அடையணும்னு சொன்னால் அது வந்து ரொம்ப புண்ணியமாக தான் முடியும் பகவான் இருந்தால் இந்த பிரபஞ்சமே உண்டாச்சு பூமினா போ நலோ வாயு பிரகிருதி அகங்காரம் இந்த பகவான் பகவான்கிட்ட முதல்ல உண்டானது இருந்தால் ஆகாஷம் உண்டாச்சு இந்த பஞ்சபூதங்கள் மனசு புத்தி அகங்காரம் இதெல்லாம் வந்து மாயினுடைய காரியம்னு விட்டேன் பகவான் வந்து இது இப்போ ஆகாசம் இருக்குது சமுத்திரம் இருக்குது இதெல்லாம் ஒரு மாயை தானா தான் மா பூபிராமலோ வாயுவோ அகங்கார இதே பின்னா பிரகிருதிஷ்டம் தான் பிரகிருத்தின்னா மாயை மாயங்கிறது என்ன பண்ணும் இல்லாதெல்லாம் இருக்க முடியாது காமிக்க நமக்கு யாமா சா மாயா எது இல்லையோ தான் மாயேன்னு பேர் அது பகவான் டேர்ன்னு வந்தது தான் ஆனால் பகவான் சத்தியமே தவிர அது சத்தியமில்லை நான் அதில் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் புரிய சிஸ்டமும் அது அது சத்தியமில்லை ஏதோ நீ நீ பூதானி சர்வாணித்யுபாரயா அகங்கிருஷ்ண ஜெகதா பிரலவா அதனால் இந்த பிரபஞ்சம் ஊரா என்னால் உண்டு உண்டாகப்பட்டது அதை நீ அறிஞ்சுக்கும் அதை நீ நீ ம யோகி ஆகலான்னு சொன்னாள் ஏதோ ஜோனினி பூதானி சர்வானி துபதாரியா பகவான்கிட்டே வந்திருக்கு முதல்ல ஆகாஷம் வந்தது ஆகாஷா வாயு ஆகாஷத்துக்கு அடுத்து வாயு வந்தது வாயுவிலேருந்து அக்னி அக்னியிலேருந்து ஜலம் ஜலத்துலேருந்து பூமி பூமியிலேருந்து சசியங்கள் சசியங்கள்லேருந்து ஜனங்கள் உண்டானா இதெல்லாம் வந்து ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணங்கள் கூட வருது ஆகாசத்துக்கு என்ன குணம்னால் குணகம் ஆகாசம் நம்ம சப்தத்தை வாங்கி கொடுக்குறது தான் கா ஆகாசத்தினுடைய கடமை வாயை பற்றினா பேச முடியுமோ நான் திறந்த வெளியில் தான் பேச முடியும் நம்ம சாஸ்திரம் தீர்மானமாக ஆகாசம் நம்ம சப்தத்தை வாங்கி கொடுக்குற சக்தி உள்ளதுன்னு எப்போ சொல்லியிருக்கு ஆகா குணகம் ஆகாசம்னு சாஸ்திர சித்தாரணம் இதெல்லாம் அப்பெல்லாம் ஒத்துக்கல வெள்ளைக்காரனாம் அவள் இப்போ இப்போ ஒத்துக்கிறான் இப்போ இல்லை அதில் சந்திரமண்டலத்தில் ஃபோட்டோ அனுப்பிச்சா அஞ்சு வருது கனெக்ஷனாக இருக்குது ம தந்தின்னா கம்பி தான் போயணும் இந்த கம்பி பம்பாய்க்கு ஃபோன் பண்ணோம்னா அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்துக்கணும் இருங்க சார் செங்கல்பட்டு தாண்டிருக்கம்மா ரேச்சூர் போய் அப்புறம் கடைசியில் பம்பாய் போகிறதே சரியாகவே பேசாது நம்ம கத்தணும் அவள் கத்தணும் துண்டாடணும் அப்புறம் இப்போ வந்து ஒயர்லெஸ் வந்துடுத்து இது இப்போ யார் கொண்டு கொடுக்குறா இந்த ஆகாஷம் சப்தத்தை வாங்கி கொடுக்குற குணங்கள் ஆகாசத்துக்கு ஒன்று நம்ம வேதம் தான் முத முதல் சொல்லியிருக்கு அதில் இப்போலாம் இப்போ ஜெர்மனில் ஆதாரத்துக்கே நம்மளுக்கு தான் ஜாஸ்தியை வச்சுட்டுருக்கா அங்கே போயிட்டு வந்தவர்கள்லாம் சொல்கிறான் ஜெர்மனில் நம்ம நம்ம மத புத்தகங்கள் எல்லாம் வாழ்க்கை இருக்கு நம்மள்ட்ட இல்லாத புஸ்தகங்கள்லாம் வாழ்க்கை இருக்குது வாசிட்ட விமான கல்பம் நூறு புஸ்தகம் வந்து ஏறோ எப்படி கட்டணும் அது எப்படி எப்படி அது போக்கணும் அதுக்கெல்லாம் நம்ம ரிஷிகள் சொல்லியிருக்கான் அந்த புத்தகங்கள்லாம் இப்போ அவாட்டம் இருக்குது நிர்மலில் இருக்கான் அங்கே வீட்டு வந்து வா சொல்கிறா எத்தனையோ புஸ்தகங்களை விட்டுட்டோம் நம்மளாம் வந்து அது என்ன வீட்டுக்கு வீடும் முன்னபடி செவடிகள் இருக்கும் புஸ்தகங்கள் இருக்கும் இப்போ புஸ்தகம் பார்க்குறதே குறைஞ்சி போயிடுது யாரும் வாத்தியாரம் பார்க்கணுன்னு புத்தகமாக வந்து ஃபோனை வச்சுன்னு சொல்கிறார் அப்படி வந்து சேர்ந்து சேர்ந்து எடுத்து அதை வந்து இதெல்லாம் ஏதோ நல்லத்துக்கு வந்திருக்குன்னு நினச்சின்னு இருக்கா இது பூரா கெடுதலுக்கு தான் வந்திருக்கு அது நல்லா வந்து மனப்பாடமாக வச்சுருப்பா எல்லாம் நல்லா சொன்னால் அந்த ஆகா ஆகாசத்துலேருந்து வாயு உண்டாச்சு வாயுக்கு சப்தம் ஸ்பரிஷம் ரெண்டும் உண்டு ரெண்டு குணம் ஆச்சு நேரப்பட்டா திருச்சி சுகமாக அடிக்கிறது வாயு ஒரு அக்னி அந்த அக்னி அதுலேருந்து உண்டாச்சு அதுக்கு மூணும் சப்த ஸ்பரிஷ ரூபம் அதுலேருந்து ஜலம் உண்டாச்சு ரசம் தீர்த்தம் ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி ரசம் உண்டு அதுக்கு சப்தம் உண்டு ரூபம் உண்டு ரசம் உண்டு கந்தம் உண்டு தீர்த்தத்துக்கு அதிலேருந்து பூமி உண்டாச்சு பூமி பூமிக்கு சப்த ஸ்பரிச ரச கந்தம் வாசனை உண்டு ஒரு ஊருக்கு ஒரு ஊர் வாசனை போகும் மைசூரில் உள்ள சந்தனக்கட்டைக்கு வாசனை வாசனைலாம் வரல அந்த பூமிக்கு ஒவ்வொரு இடத்துல ஒன்று கொடுக்கறது இதே இப்போது திருநெல்வேலியெலாம் போய் கதை சொன்னோன்னா அவள் மாலை போட்டால் மறுநாளைக்கு குளிக்கிறதே இந்த வேஷ்டியை துவைக்கிறதே வாசனை அடிக்கும் அந்த மாலை வாசனை ஏன்னா இந்த பூமியினுடைய விசேஷம் அது இங்கே நம்பூரில் ஒரு மெட்ராஸ் மல்லின்னு ஒன்று மல்ல வழியில் இருக்கும் ஆனால் தொட்டா நாரோ வாசனை இருக்காது சாஸ்திரங்கள் புண்ணியம் உள்ள இடத்துல தான் பூமி பூவுக்கு வாசனை வரும்னு சொல்லிவிட்டேன் எங்கே புஷ்பங்கள் ரொம்ப வாசனையாக இருக்கும் அங்கே புண்ணியம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு நாள் தாம்பர பண்ணியிலே இருந்துருக்கு என்ன காரணம்னால் அங்கே சுவாமி அங்கே தான் கல்கி அவதாரம் பண்ண போகிறார் அவர் அவதாரம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் புண்ணியமாக வச்சுக்க முடியோ தான் பகவான் வந்து இறங்க முடியும் அதுக்காக எலிப்பாட்டு மாதிரி தயார் பண்ணி வச்சுட்டுருக்கார் சுவாமி அங்கே தாம்பரபரணி நதியத்துறன்னு அங்கே சம்பள கிராமத்தில் சுவாமி கல்கி அவதாரம் பண்ண பவிஷ்ய புராணம் சொல்கிறது அந்த ரசம் பூமிக்கு உண்டு அதிலேருந்து பிரஜைகள் உண்டானால் சுவாமி முன்னாடி பிரஜைகளுக்கு ஆகாரம் ரெடி பண்ணி தான் பிரஜைகளை உண்டான உண்டானால் இருக்கு உண்டாக்கினால் இந்த இந்த எட்டு எட்டு இந்த பிரீதி மாயனுடைய காரியம்னால் சுவாமி வாக்காத சொல்லும் பொழுதும் இதெல்லாம் மாயினுடைய காரியம் இது நீ தெரிஞ்சுக்கணும் ஏதத்யோனி பூதானி சர்வாணித்யுபதாரயா அகங்கிருஷ்ணஸ்ய ஜெகதா பிரபவா பிரளயஸ்ததா நீ இதை தெரிஞ்சுக்கணும் அர்ஜுனா நான் என்னை ரொம்ப பேர் அறிஞ்சிக்கல இந்த பிரபஞ்சத்தை பூரா சிருஷ்டி பண்ணும் நான் தான் சமஸ்தமான சிருஷ்டிலையும் நான் தான் பண்ணேன் நான் தான் இருக்கேன் நான் தான் என்கிட்ட பிரளயத்துக்கும் காரணமாக இருக்க போகிறேன் एतद्योनी भूतानि सर्वाणीत्युपदारया अहं कृत्स्नस्य जगतः प्रभव नमाम दुष्कृतिनो मूढाः प्रपद्यन्ते न राधमाः माययापहृतज्ञानाः ஆசுரம் பாவம் ஆசிரிதா நமாம் துஷ்கிருத்தினோ மூடா மனுஷனே நல்ல மனுஷ ஜென்மாவை கொடுத்து நல்ல புத்தி சக்தியை கொடுத்துருக்கேன் யாதேவி சர்வபூதேஷு ரூபேன்னு சுரஸ்திதான்னு இத்தனை அடைஞ்சவன் என்ன உணரமாட்டேங்களான் மூடா பிரபத்தியந்தே நராதமாக நாள் உயர்ந்த ஜென்மாங்கிறது மனுஷத்தம் பெரிய உயர்ந்தது அதில் பிறந்து விட்டு அதமனாக போய்டான் நம்ம அவன் புண்ணியம் இருந்தால் தான் என்னை உபாசிக்க முடியும் நமாம் துஷ்கிருதினோ மூடா பிரபத்யந்தே மாயையா அபகதஞானா புண்ணியம் இல்லாத வாழ்க்கை மாயை மறைச்சு விடும் போய் பகவான் பகவான் என்னையா பகவான் வேண்டி கிடைக்க ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு தப்பாக சொல்லுவான் மா மாயையா அபகிரம் ஆசுரம் ஆசுரம் பாவம் அசுர பாவங்கள் வந்து தர்மத்தை எதிர்ப்பாள் அசுர அசுரம் இது அந்த அதுக்கு போகாமல் நிறையா சச்சங்கத்தை அடைஞ்சு பகவான் உபா உபாசி அடையணும் ஆனால் ஒரே ஜென்மாவில் அடைஞ்சிட முடியும்னு சொல்ல முடியாது பகூனாம் ஜென்மநாமந்தே பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுர்லபா பகூனாம் ஜென்மநாமந்தே எத்தனையோ பிறவி எடுத்து தான் பகவான் அடைய முடியுமா மனுஷ மனுஷப்பிரிவி எடுத்து புண்ணியம் பணி சேர்த்துன்னே வரணும் இல்லை என்ன முடியாது வேதம் வாக்கில் வரணும்னா பத்து பிறவி எடுத்தால் தசபீர் ஜென்மபீர் வேதியின் நாள் பத்து ஜென்மா பிராமணனாக பிறந்தால் தான் பதினோராவது ஜென்மாவில் வேதம் ஆயின்னு வரும் எனக்கு சொல்ல முடியாது ஆயிரம் ஜென்மா எடுத்தால் தான் வேதத்தில் உள்ள யாகங்களை பண்ண முடியும் சகசிர ஜென்மபிரி எஜ்வா ஞானம் வந்து ஞானியாக சன்னியாசியாக போனோம்னா சன்னியாசம் கோடி ஜென்ம சூன்றுட்டாள் அத்தனை ஜென்மாவில் சேர்த்த புண்ணியம் நம்ம படத்தை சேர்த்து வச்சு வீடு கட்டலாம் பாருங்க அது மாதிரி புண்ணியத்தை சேர்த்து வச்சு தான் பகவானை போய் அடைய முடியும் பகூ நாம் ஜென்மநாமந்தே ஞானதே வாசுதேவ சர்வமேதி ச மகாத்மா சுர்லபா இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடாத வஸ்துங்கலாம் சு துர்லபம் 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 எது தெரியுமோ பகவானை உபாசிக்கிறது தான் துர்லபம் நம்ம மீறி வந்தவனுக்கு தான் அதிர்ஷ்டம் பகவானை உபாசிக்கணும் ஆயிரம் இடைஞ்சல் வருமா நல்ல காரியம் பண்ணுறதுக்கு வாசுதேவ சர்வமிதி பகவானுக்கு பல நாமாக்கள் இருக்குது அதில் வாசுதேவ நாம ஞானிகள்லாம் உபாசிக்கிற மாமாவா நான் வாசுதேவ பக்தானாம் அசுவமி தேவை குஞ்சு வாசுதேவ சர்வமிதிங்கிறாள் சுவாமி கீதேன நம்ம வந்து பல இடங்களில் தத் வாசுதேவம் கவையோ வதந்திங்கிறார் பாகவத்தில் இந்த வாசுதேவன்கிற பேர் பகவானுக்கு எத்தனையோ பேர் இருக்கு இந்த வாசுதேவன்கிற பேர் தான் ஞானிகள்லாம் ரொம்ப உபாசிக்கிறேன் பேராது இத் வாசுதேவம் கவையோ வதந்தி நாகம் பிரகாஷ் யோக மாயா சமாவதாதி நான் எங்கு நிறைஞ்சிருக்கேன் ஆனால் எல்லாராலையும் என்னை பார்க்க முடியாது என்ன காரணம்னா மாயேங்கிற ஒரு திரையை போட்டுட்டேன் அந்த மாயேங்கிற திரையினால என்னாருது அவர் இவர்னு பேரை சொல்லிக்கிறான் இது மரங்கிறான் இது மயிலுங்கிறான் இது குயிலுங்கிறான் எல்லாம் மாயினால் உள்ளே இருக்கிறது மகான்கள் என்ன பண்ணுவா சுனிச்செய்வ சுபாகச்ச பண்டிதா சமதரிஷனானாள் நாயை பார்த்தாலும் சரி நாய் மேய்க்கிற தும்மனை பார்த்தாலும் சரி அவன் உள்ளே இருக்கிற பகவானை பார்ப்பானான் உள்ளே இருக்கிற பகவான் இருக்கான்னு அவனை பார்ப்பாள் இங்கே வந்து மா அகம்பிரகாஷ் சர்வசிய அவன் பகவான் உள்ளே இருக்கிற பரீனுன்னா இதெல்லாம் சேஷ்டப்படணும் கை காலெலாம் சிறந்து கேட்குறது அவன் அனண்ட பெட்டானா எல்லாம் பிரயோஜனம் உண்டு இப்போ இப்போ நம்ம பாட்டுக்கு நான் ரெண்டு பேரை தூக்கினு போகிறோம் உடஞ்சி தூக்கிணு போகிறோம் நடக்கிறோம் பகவான் அனண்ட பெய்ட்டா இவனை தூக்க நாலு பேர் வேண்டியிருக்கு அதுவும் கொஞ்சம் கனமாக இருந்தால் சிரமப்படுறான் தூக்குறோம் அதனால் வந்து அந்த இத்தனை தூக்கின்னு இருக்காங்க யார் உள்ளே இருக்கிற பகவான் இருக்கிறதுனால சாப்பிட்ட சாதம் ஜெரிமான ஆகுது ம சா தூங்கினவன் ஏந்திருக்கிறான் இல்லை முடியுமா மற்ற ஸ்மிருதியின்னு ஞானம் அபோக சுவாமி சொன்னாலும் இல்லையோ ஞானமோ எல்லாம் மறைவோ இல்லைங்கிட்டே இருந்தால் வருது மா பகவான் உள்ளே இல்லைன்னா இவனால் தூங்க முடியுமா தூங்கினவன் ஏந்திருக்க முடியுமா மா படுத்தினவன் தூங்கினவன் ஏந்திருந்தால் தான் நிச்சயமாக இருக்குது ஏதோ நான் பண்ணி பாருங்க அதனால் மூடுவயம் நாபிஜானாதி முட்டாள் உணர்ல ம ஞானிகள் உணர்றாள் சுனா சுவாமி ஏஷாம் தொந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம் திருடவிரதா பகவானும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் எப்போ உபாசிக்க முடியும்னால் நம்ம பாபம் போக தான் உபாசிக்க முடியுமா பாபம் இருக்கிறவரிலையும் நல்லது பண்ண முடியாது அது முயற்சி பண்ண 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 பாபம் தொலைஞ்சி போகும் அந்த பாபம் போச்சுன்னா அந்த இன்னைக்கு பாபம் நுழையிறதோ அப்போது பகவானை நெருங்க ஆரம்பிச்சுடுவோம் ஏஷாம் தொந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கருமானா தே நிர்முக்தா பஜந்தே மாம் திருடவிரதா அந்த துந்துமுன்னு பேர் ரோகத்தில் சுகம் துக்கம் லாப லாபம் விஜயம் மரணம் மரணம் இந்த துந்தத்தெல்லாம் தாண்டி உறுதியான விட முடிவாக பகவானை என்னை அடையிறான்னு சொன்னால் சுவாமி அதுதான் நம்ம முயற்சி பண்ணணும் பகவான் அடைவதற்கு முயற்சி ரொம்ப முக்கியம் அப்படி முயற்சி அடைய அடைய தன்னால் வந்து சேரும் இப்போது குழந்தைய போய் ஸ்கூலில் போய் படிக்கிறது முதல் நாளே எல்லாம் வந்துடுறதோ வந்து ஆனால் தான் எழுதுவோம் அப்படி சம்ஸ்காரம்னு வேறு திரும்பி 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 படித்து படித்து அப்படி இதனால் வரணும் அது மாதிரி தான் மா பகவானை பற்றி உபாசிக்கிறதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உபாசித்து மேலே வரணும் ஆனால் இது வீணாக போகாது பகவானை பற்றி நம்ம முயற்சி பண்ணது அடுத்த ஜென்மாவில் தொடரும் பாக்கி நம்ம சேர்த்த பணம் தொடராது பத்தினி தொடர தொடரமாட்டா எல்லாம் விட்டுட்டு விட்டுவிட்டு தான் போகணும் ஆனால் ஆத்மீகமான விஷயங்கள் தொடரும் அடுத்து தான் ஒரு ஒரு அஞ்சு வயது குழந்தை கீதை பூராவும் சொல்கிறதுன்னு வந்துது பேப்பரில் யாரால முடியும் சொல்லுங்கள் அறுபது வயது கழகம் மூக்க நாடியை தொடச்சி தொடச்சி போட்டு பார்த்துன்னு இருக்கார் இன்னும் ஒரு ஸ்லோகம் சொல்ல முடியல தர்ம தர்மக்ஷேத்திரியே குருக் கஷேத்திரின்னு புஸ்தகம் வச்சினா தான் சொல்ல முடியுது அவர் சொல்கிறாருன்னா என்ன காரணம் அந்த ஜென்மாந்திரம் அது என்கிட்ட ஒரு டாக்டர் சொன்னார் இந்த இந்த தொடர்வியில் ஒரு ஒரு சின்ன உறுப்பு ஒன்று இருக்கான் அது இன்னும் வைத்தியாலெலாம் என்னதுன்னே கண்டுபிடிக்க முடியும் அன்யூஸ்டு பார்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கலாம் அதை உபயோகம் இல்லாத பார்ட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கலாம் அவர் சொன்னால் அது உபயோகம் இல்லாததில் ஞானம் வந்து அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு கொடுத்தோன்னா ஜென்மாந்திரம் சொல்லலாம் போன ஜென்மாவை எப்படி இருந்தாலும் ஜடபரத சொல்கிறார் நான் போன ஜென்மா மானா பிறந்தேன்னு சொல்கிறார் அது மாதிரி ஜென்மாந்திரம் சொல்ல முடியும் அது அது உபயோகப்பட ஆரம்பிச்சு கொடுத்திருந்தான் அது சுவாமி எல்லா வசதியும் வச்சுருக்காரு நம்ம இன்னும் உபயோகப்படுத்தலை எல்லாம் உபயோகப்படுத்துவா ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டாள் இனி ஆச்சா அறவுரை உள்ள என்ன பண்ணணும் வெளியில் காமிச்சுக்கும் அது பாதியிலையும் போயிடும் பூர்ணமாக இருக்காது பாதியில் போயிடும் அந்த மகான்கள் தெரிஞ்சதாக காமிச்சிக்க மாட்டார் ஒரு ஒரு சித்தர் போனார் நம்ம காஞ்சி மகாபரி வாழ்க்கை அந்த அந்த வடக்க இருந்தபோது போனார் பேரெலாம் சொல்லக்கூடாது பெரிய சித்தர் அவருக்கு ஆயிரக்கணக்கான சிஷியால் நேர் வேலையில் போய் இறங்கி வந்து நார் சொன்னார் அப்படியா சந்தோஷம்னார் அவர் எதுவும் வரவழைப்பார் இப்படி லிங்கம் வரவழிப்பார் பூ வரவழைப்பார் பெரியவாளுக்கு அவர் மாலை வரவழித்து போடணுன்னு ஆசைப்பட்றா போடலாமான்னு கேட்டால் முடிஞ்சால் போட்டமே என்ன மாமரிவா ரொம்ப மூணு நேரம் மணிநேரம் ஒன்றும் மாலை வரலை நமஸ்காரத்தை மட்டும் கிளம்பிட்டான் வந்து அந்த இது இல்லாமி தாண்டியர்கள் மகான்கள் காமிச்சிக்க மாட்டாள் அறவுரை அவ்வளோதெல்லாம் அப்போயே காமிச்சுக்கும் அதுவும் தீர்ந்து போனதும் பேர் கெட்டு போயிடும் அது வந்து இந்த இந்த எல்லாம் சித்தின்னு பேர் அம்பாள் உபாசனையிலேயே இந்த பராசக்தியினுடைய பீடத்துக்கிட்ட போகிறது நாலு பக்கம் படிக்கட்டு இருக்குமா எட்டு எட்டு படி அந்த படிக்கட்டெல்லாம் பேசுமா அஞ்சவா எங்கிட்ட வான்னு கூப்பிடுமா அது என்னன்னால் அஷ்ட சித்திகள் எனக்கு பட்டத்ரி சொன்னார் நாராயணத்ரி சொல்லும்பொழுது எனக்கு சித்தி வாழ்னா பக்தி தான் வேணும்னார் அவர் உன்னுடைய சித்தி தொத் தொம்பிராப்த உளம்பாவகம் அகிலமிதம் நாத்ரியே காம ஏகம் துவாமேவானந்தபூர்ணம் பவனபுரபதே அவர் வந்து நான் ஆனந்தமாக தியானம் பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன்னு தெரியுமோ யுத்தம் துத்தியான யோகே ம குஞ்சித சரணம் பீதாம்பரம்

ஸ்ரீவத் சாங்கம் சுபாகும் மிருதுலசதுதரம் காஞ்சனச்சாய்சேலம் சாருஸ்நிக்தோருமம்போருகலலிதபதம் பாவ பாவயேகம் பவந்தம் உன்னுடைய புன்சிரிப்பு கருணதிரும்பி கடாட்சம் விசிருதமான பாலம் ஒன்று ஆனந்தமாக என்ன அப்போ என்னாச்சா இந்த சித்தியெல்லாம் வந்துதான் வரட்டேன் ஏவம் சதி புனரணிமா தியசம்சித்தயஸ்தா தூரஸ்ருத்தியாதயோபி அஹமகமிக்கா சம்பதேயூர் முராரே சித்தியில் நீங்கள் நினச்சத சொல்லலாம் தூரஸ்ருத்தின்னு ஒன்று இப்போ லண்டனில் யாராக என்ன பேசிட்டுருக்கா யார் யார் கேட்டால் அவள் என்ன பண்ணுறா என்ன பேசிட்டுருக்கா என்று சொல்லலாம் வந்து பொட்டிக்குள்ளே என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லலாம் இதெல்லாம் சித்தியினுடைய லட்சணம் அங்கேயிருந்து காரில் வருவான் வந்து வந்து நீங்கள் விழுப்புரத்துக்கிட்ட அவன் கார் பஞ்சராக போச்சாம்பர் ஆச்சரியப்படுவான் போய் பார்த்தேன்ட்டு அப்புறம் அங்கே வந்து ம மசாலா தோசை சாப்பிட்ட இல்லான்னு கேட்பறோம் ஆச்சரியமாக இருக்கும் இந்த இதெல்லாம் வந்து சித்தி தூர சுத்தியாத யோபி இதெல்லாம் வந்தது வந்து அவனுக்கு அவன் தான் தெய்வமாக அங்கேயிருந்து வந்து பார்க்க வந்தோம் நீங்கள் இந்த ஊர்லேருந்து வர உன் பொண்ணு கல்யாணம் இல்லாமல் கேட்க வந்திருக்கேன் ஜாதகத்தை கொண்டுருக்கேன் பர் பார்த்தும் பார்த்தியா இப்படி சொல்கிறாரின்னு தோணும் தூர சுற்றி உலகம் பூரா ஆச்சரியப்படும் ஆனால் பட்டத்திரி என்ன சொன்னார் எனக்கு வாண்டான் சுவாமி கேட்டாள் சுவாமி நேராக பேசிவிடான் குருவாயிரப்பன் கேட்டார் பட்டத்திரி இதுதானே எல்லாரும் ஆசைப்படுறா லோகத்தில் உலகம் பூரா அதுவும் விபூதி வர வச்சு கொடுக்குறான் ஜாலு லாடு வர வச்சு கொடுக்குறான்னா இருபத்தி நாலு மணி நேரம் கூட்டமாக இருக்குது ஒரே அலை மோதுறது கூட்டம் ஏன் நீ உலகம் பூரா வரும் உங்ககிட்ட ஏன் நாள் பட்டத்துக்கு சொன்னால் உலகம் வரும் ஆனால் ஒன்றை நான் மறந்துடுவேன் தொச்சம்பிராப்தவு விளம்பாவகம் காமையே நாத் நாதிரியே காமயேகம் ஒன்னை அடையிறதுக்கு இடைஞ்சலா உள்ள சித்தி எனக்கு வாண்டான்னு ஒன்று பகவான் அடைவதற்கு இடைஞ்சலாக உள்ள சித்தி வாண்டால் உன் பக்தியை திருடமாக கொடுன்னு கேட்டார் அவள் வந்து அந்த பாவம் இருக்கணும்னா சுவாமி அந்த காலே ஜ மாமேவே ஸ்மரன் முக்துவா களேபரம் எப்பிரயாதி சமத்பாவம் நல்ல சித்தி பெண்டு வந்தான்னா கடைசி காலத்தில் என்னையே நினச்சி எங்கிட்ட வந்து அடைவான் அந்த கடைசியில் இந்த என்ன வரணும் பகவானுடைய பகவான் தான் வரணும்னு அவசியம் இல்லை எம்எம் ஓ அபிஸ்மரன் பாவம் தேஜத்தியந்தே கடைய பரம் தந்தமே சுவாமிக்கு இன்னொரு இடத்துல சொல்கிறார் அர்ஜுனா என்ன நினச்சா நானாக என்ன நினைக்காம எதை வேணாலும் நினைக்கலாம் அதை ஆகிடுவான் இது எம்எம் எம் பாவம் ஒரு வீடு கட்டணும் நினச்சா கட்டி முடியலையே நினச்சின்னு இருந்தான்னா அது கட்டுறதுக்காக மறுபடியும் வந்து பிறந்து விடுவான் பேரனை அப்படியே ஸ்நானம் பண்ணாமல் இருக்கா நினச்சிருந்தா அந்த குழந்தையாக வந்து பிறப்பான் எதை நினைக்கிறானோ அது ஆயிடுவான் அதனால என்ன நினைச்சு பழகிக்கோன்னு சுவாமி எம் எம் வா விஸ்மரன் பாவம் தேஜத்தியம் தே கலேவரம் தந்தமே வேதி கவுந்தே யா சதா தத்பாவ பாவ பாவிதா சதா நாள் இதோ ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பூஜை உட்காந்து நினைக்கிறதோடு இருக்கக்கூடாது வெளியில் போகிறதே நடக்கிறதே வரத்தே இப்போ வந்து ஸ்நானாதிஷிச்ச கர்ம சொன்னாள் ஜாயே நாராயணம் தேவம் யாஸ்டர் சொன்னாள் பகவானை நினைக்கிறதுக்கு எப்போ வேணாலும் நினைக்கலாம் தூ நம்ம படுத்துகிட்டு இருக்கிறதே நினைக்கலாம் பிரயாணத்தில் போகிறதே நினைக்கலாம் ஸ்நானம் பண்ணுறதே நினைக்கலாம் நினைப்புக்கு வந்து மனசு எப்போதும் பகவான்கிட்ட இருக்க முடியாது பண்ணிக்கணுமா நம்ம என்ன எவ்வளோ ஜோலிகளை பார்த்தாலும் மனசு பகவான்கிட்ட இருந்து கொடுத்தோம்னா தன்னால் நம்ம இந்த மாயினால் ஏற்படக்கூடிய தடங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும் இவர்த்தியாயி சுவாமியை பூர்ணமாக உபாசிக்க முடியுமா தம் தமேகிம் எம்பாபிஸ்மரன் பாவம் ஒரு மனுஷன் இந்த கடைசி மூச்சு விடுறதே எதை நினைக்கிறானோ அதான் ஆயிடுறான் அதனால் எங்கிட்ட மனசு நினச்சிருந்தேன்னா நானும் ஆகிடுவேன் நான் என்ன அப்புறம் உனக்கு அப்புறம் ரேஷன் கார்டுக்கு நீ பிறக்க வேண்டாம் போய் கியூவில் நிற்க வேண்டாம் நானும் ஆயிடுவேன் சொன்னால் மஹா அதனால்தான் மகான்கள்லாம்

எப்போதுமே என்னை நினைச்சி ஒத்தம் பழகணுட்டான்னா நான் அவனுக்கு ரொம்ப சுலபமாக ஆகிடுறேன் யோமாவும் ஸ்மரதி நித்தி தான் ஸ்மரணம் பகவத் ஸ்மரணம் தான் வாயால் நீ நாம சொல்வதெல்லாம் அப்பளும் இருக்கட்டும் ஸ்மரணம் இருந்து வந்து நான் வாழ்க்கை சுலபமாக ஆகிடுறேன் அதை பழக்கிக்கோ மா மனசு இப்போ பார்த்தாலும் எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பெற்றாலும் முத்தர் மனம் இருக்கும் மௌனத்தேன்னார் பட்டினத்தார் நீ என்ன சாப்பிட்றியா தூங்குறியா படுத்துட்டுருக்கிறதையா பகவந்த ஸ்மரணம் இருக்கணும் பெரிய வள்ளம் என்னெல்லாம் பகவத் ஸ்மரணம் இல்லாமல் பேசவே மாட்டான் சௌக்கியமாக இருக்க ஏதோ பகவத் கிருபையில் சௌக்கியமாக இருக்கேன் நாளைக்கு வரையிலேன்னா பகவத் கிருபையில் வந்து சேர்றேன் எதுலேயும் பகவானை சேர்த்துப்பா அப்படி சேர்த்து பழகி பழகி தான் வர்றோம் செலவன் சொல்லுவோம் அவர் என்ன வேஷம் போடுறார் எதுக்கு எடுத்தாலும் பகவான் பகவான் வேஷம் போட முடியுமா நீ போட்டு பாரு உனக்கு வருதா அந்த எண்ணம் வரது இஷ்டமும் வந்து இன்னும் வந்து மற்ற நிலைபிடிச்சுன்னா ஐயோ அப்பான்னு கத்துறேன்

புனர்ஜென்மன வித்தியதே என்னத்துக்கு என்ன நினைக்கணும்னு சொல்கிறேன்னா நீ என்ன நினச்சி கடைசியில் எங்கிட்ட வந்து அடைஞ்சிட்டேன்னா மறுபடியும் ரேஷன் கார்டுக்கு பிறக்க வேண்டாம் ஆ புனர்ஜென்மா ஜென்மதுக்கம் ஜராதுக்கம் ஜாயா துக்கம் புன புனா சம்சார சாகரம் துக்கம் மா அந்த ஜென்மா வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமோ அது வந்து எல்லாமே துக்கம்தான் நம்ம அஜானத்தினால சௌக்கியம்னு நினச்சின்னு இருக்கோம் ஜனனம் மரணம் ஆதி வியாதி ஆதினா மனசுக்கு வர கவலை வியாதின்னா சரீரத்துக்கு வர க வியாதி இதெல்லாம் வந்து இப்போ ஒன்றும் ஓட மாட்டேங்கிறது வியாதி வந்தால் என்ன பண்ண முடியிறது இன்னலாம் வியாதி வந்தால் கஷாயம் போட்டு சாப்பிடுவாள் டாக்டர்கிட்ட போகிறதே குறைச்சல் அதாவது தப்பி போனாலும் அவள் ரெண்டு மாத்திரை கொடுப்பா பவுடர் கொடுப்பர் ரெண்டு நாளுக்கு சரியாக போயிடும்னு சொல்லுவார் இப்போல்லாம் டாக்டர்கிட்ட போனோம்னா வெளியில் வரத்துக்கே ஸ்டவம் போட்டு போயிடுது இருக்குல்லாம் வந்து வந்து அது வந்து அவள் அவள் என்ன சொல்கிறான் நான் நான் நம்ம இருபது லட்சம் கொடுத்து நான் சேர்ந்தேன் ஆகும் எம்பிபிஎஸ்க்கு அப்படிங்கிறார் அதெல்லாம் சம்பாதிக்கணும் இப்படி வந்து அந்த நல்லதெல்லாம் போயிடுத்து நல்ல காரியங்கள்லாம் கெட்டு எல்லாம் பிஸ்னஸாக போய் தொந்தரவாக அனன்ய சேதா சததம் ஹமாம் சுனதி நித்தியசாகா இந்த உலகத்தில் ஆபிரமம் போகலாம் எனக்கு சொன்னோம் இந்த உலகத்தில் பிரம்மபூனா புனராவர்த்தினோர்ஜுனா இந்த உலகத்தில் பிறந்த பிரம்மா பரியந்தம் மறுபடியும் பிறப்பை அடைகிறாளம் பிரம்மா ஒன்றும் சாஸ்வதம் இல்லை பரார்த்தீவீனா ரெண்டு பரார்த்தம் தான் அவரை அவருடைய ஆயுசு பரார்த்தம்னா ஒன்று போட்டு பன்னெண்டு போட்டா எவ்வளோ வருது பன்னெண்டு சைபர் போட்டா ஒன்று போட்டு பன்னெண்டு சைபர் போட்டா ஏதோ அதுதான் வந்து அந்த லக்கை நம்ம வேதம் சொல்லியிருக்கு வேறு ஒரு பாஷையில் இவ்வளோ கிடையாது டென் ஒரு கோடிங்கிறா பத்து கோடி இருபது கோடி தான் பேசுவாள் நமக்கு வந்து ஏகாச்ச சஹசிர்சா ஐயுத்தம் அயுதம்னா பத்தாயிரம் நீயுத்தம்னா லட்சம் ம பிரயுதம்னா பத்து லட்சம் அற்புதம்னா கோடி நிர்புதம்னா பத்து கோடி சமுத்திரம்னா சமுத்திரம்னால் அது மேலே வரைக்கினே போகணும் ஒன்று போட்டு பன்னெண்டு சுவீர் போட்டால் என்ன லக்கம் வருமோ அது பூரா தனித்தனியாக பேர் சொல்லியிருக்கு அந்தியஸ்ட பர அர்த்தா அந்த பரார்த்தத்தை போல் ரெண்டு பரார்த்தம் அவருக்கு ஜீவனை அந்த போஸ்ட்டு அப்புறம் அங்கேயும் வாழ்க ஒழுக ஓட்டுவா ஓட்டு தான் வந்தானோ சாஸ்வதம் இல்லை அப்புறமும் பூநாள் லோக்காக புனராவர்த்தினோர்ஜுனா எல்லாரும் திரும்பி தான் பிறக்கிறா ஆனால் என்னை வந்து அடைச்சிட்டேன்னா மறுபடியும் துக்கமான பிறப்பு உனக்கு வராதுன்னா மா உபேத்திய புனர்ஜன்மன வித்தியதே இந்த பிரபஞ்சம் எல்லா திருப்பி திரும்பியும் பிறந்துட்டு இருக்கு பூத ராத்திரி நம்ம தூங்குறோம் பகலில் எழுந்திருக்கிறோம் அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் உள்ளெல்லாம் ஒரு நாளைக்கு மறையிறது மறுபடியும் வர்றது எல்லாத்துக்கும் நென்மம் உண்டு பூத கிராமம் சயைவாயும் பூத்வா பூத்வா இந்த உலகம் ஏற்பட்ட பொழுது எவ்வளவு ஜீவன சுவாமி சிருஷ்டித்தாலோ அந்த ஜீவன்தானம் அப்புறம் எக்ஸ்ட்ரா சீட்டாக கிடையாதுங்க அதில் குறையிறதுக்கு சான்ஸ் உண்டு யாருனாலும் நல்ல ஜென்மாவை அடைஞ்சு பகவான் உபாசி ஞானிகள் மறுபடியும் பிறக்க மாட்டாள் நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே பிரும்பத்தோடு கலந்துவிடுவா அப்படி மைனஸ் உண்டே தவிர ப்ளஸ்ஸு கிடையாது இப்படி சொல்கிறையாளே எனக்கு தெரிஞ்ச சுதந்திரம் வந்தபோது முப்பது லட்சம் ஒன்றா இப்போ இப்போ வந்து ஏகப்பட்ட கோடி சொல்கிறாளே மு முப்பது அப்போ சொன்னால் இப்போ வந்து ஏகப்பட்ட கொடிங்கிற இது எல்லாம் வந்தால் வேஷந்தான் மாறும் ஜீவன் ஒன்று தான் உலகம் பொழுது ஒரு கோடி ஜீவனை சிருஷ்டித்தானதும் அந்த ஒரு கோடி ஜீவன் தான் ஆனால் ரூபம் மாறிக்கும் அது அது எப்படி மறக்கும்னால் மரம் செடியாக வரும் செடி கொடியாக வரும் கொடி புழுவாக வரும் புழு காக்காயாக பிறக்கம் காக்கா குருவியாக பிறக்கும் குருவி மயிலாக பிறக்கும் சிலது மனுஷனாக பிறக்கும் சிலது சிங்கமாக பிறக்கும் புலியாக பிறக்கும் அதே தான் திருப்பி திருப்பி வரும் இன்றைக்கி வேணும் பாருங்கள் இப்போ ஜனங்கள் ஜாஸ்திங்கிறான் இதே முன்ன காடு ஜாஸ்தி நாடு குறைச்சல் காடு ஜாஸ்தி நாடு குறைச்சல் இப்போ காட்டில் என்னாச்சு காடு குறைஞ்சி போயிடுத்து புலி சரணாலயங்கிறான் சிம்ம சரணாலயங்கிறான் அவன் கரடிக்கு சரணாலயங்கிறான் அதெல்லாம் குறைஞ்சி போயிடுத்துங்கிறான் அதெல்லாம் ஒன்றும் மோட்சத்துக்கு போயிடல ப்ரமோஷனில் மனுஷனாக வந்துடுத்து பூத கிராம செயவாயம் பூத்வா பூத்வா பிரளியத்தை இப்போ ப்ரமோஷனில் வந்திருக்கு இப்போது அங்கே கறி புளிய கரடி எல்லாம் போய்ட்டு புளிய எல்லாம் எங்கள் மோட்சத்துக்காக போயிடுத்து எல்லாம் நம்மளோட இப்போ ரெண்டு கால் ரெண்டு கையோடையும் வந்துடுத்து சிலவும் பாருங்க மா பாம்பு மாதிரி சீருவான் புளி மாதிரி பாய்வான் சிவம் மாறி கறிஞ்சிப்பான் எல்லா ஜென்மாத்திர வாசனை அதனால எக்ஸ்ட்ரா சிருஷ்டி கிடையாது முதல்ல சிருஷ்டியான ஜென்ம ஜீவன் தான் அது மறுபடியும் திரும்பி திரும்பி அந்த பூத வச இருக்கு அந்த மகாபிர காலத்தில் எல்லாம் அவசமாக இருக்கு மறுபடியும் எல்லாம் உண்டாயிட்டு இருக்கு இப்போ ராத்திரி நம்ம எப்படி வரும் இருந்து பொழுது முடிச்சுக்கிற ஒரு அது மாதிரினால் சுவாமி அதனால் அர்ஜுனனுக்கு அவன் யுத்தம் பண்ண மாட்டேன் சுதர்மம் செய்ய மாட்டேன்னா அந்த சுதர்மத்தினுடைய உயர்வு சொல்றதுக்காக சுவாமி கீதை சொல்ல ஆரம்பித்தாள் அந்த கீதை கர்ம யோகம் பக்தி யோகம் ஞான யோகம் கர்மயோகம் ஞான யோகம் தான் சொன்னார் ரெண்டு தான் உண்டுற்றாள் ஆனால் பக்தியும் சொன்னது என்ன காரணம்னால் பக்தி இல்லாத கர்மாவும் பிரயோஜனம் இல்லை பக்தி இல்லாத ஞானமும் பிரயோஜனம் இல்லை வந்து இப்போ குஞ்சாலாடுங்கிறோம் ஜாங்கிரிங்கிறோம் மைசூருப்பாகங்கிறோம் திலேபிங்கிறோம் இதெல்லாம் எதனால எல்லாத்துலேயும் ஜீரா கறக்கிறதுனால சர்க்கரை கறக்கிறதுனால தான் சர்க்கரை கறக்கறேன்னு வச்சுங்கோ உளுத்த மாவு பழத்த மாவு மைதா மாவு தான் அதெல்லாம் வந்து அது கலந்ததுனால தான் அதுக்கு ரூபம் வருது அது மாதிரி பகவான் உள்ளே பூந்திருக்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சம் பத்னி சௌக்கியமாக தோன்றுறது பிள்ளை சௌக்கியமாக தோன்றுது வீடு சௌக்கியமாக தோன்றுறது தான் சௌக்கியமாக தோன்றுறது இதெல்லாம் பகவான் உள்ளே இருக்கிறதுனால அந்த உள்ளே இருக்கிற பகவானை நம்ம உபாசிக்கணும் எங்கே இருக்கான் கோரவர்த்தி தேவதா சக்கரவர்த்தின்னாள் நம்ம ஒவ்வொரு விதயத்துலேயும் அவனுக்கு கொஞ்சம் பூரம் இடம் வச்சுருக்கான் சுவாமி மா அதனால தான் நான் இருக்கேங்கிற மரங்க ஊற்றணும் நான் இருக்கேன்னு இஞ்சு தான் திட்டிக்கிறான் நான் இருக்கேன்னு தலையில் அடிச்சுக்கிறானா நான் இருக்கேன்னு வயத்தில் அடிச்சிக்கிறானா மா பகவான் அங்கே இருக்கார் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேச அர்ஜுன திஷ்டத்தின்னார் அதனால் அந்த பகவானை அறிய முடிஞ்சிக்கணும் நான் பகவத் விஷயமான காரியங்களை பண்ணிகிட்டே வந்தோம்னா அது கொண்டு விட்டுடும் இருந்து மாயர் மறும் கண்ணை போட்டு நடந்து போயிட்டே இருந்தால் மாயரும் வந்துடுது பாருங்க அது மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உபாசனை வரணும் நினப்பு வரணும் இந்த பகவான் நினப்பு மனுஷனாக அதுவும் மிருகங்கள்லாம் பூஜை பண்ண தேசம் பாரத தேசம் இதில் மனுஷன் நான் பிறந்து பகவானை மறந்துருக்கேன்னா அதை விட செட்டு தினம் வேறு ஒன்றும் இல்லை அதனால் நம்மெல்லாம் சுவாமி உபாசிக்கணும் ம பகவத ஆராதனத்துக்குள்ளே சிறந்தது வேதோக்தமான யாகயங்களை பண்ணுறது அந்த சென்னை முன்னாடியே வந்து அக்னிஹோத்திரி வேதம் அத்தியனம் பண்ணால் போகாது பாராயணம் பண்ணால் போகாது யாகம் பண்ணணும் அதுக்கு சங்கல்பம் கிடையாது பகவத் பிரீதிகரமாக பண்ணணும் அதுதான் தேவதைகளை திருப்தி பண்ணி வச்சு நமக்கு சேமத்தை கொடுக்கும் ஒவ்வொரு பிராமணரும் பண்ணணும் ஸ்ரௌத ஸ்மார்த்த விகிதத்து ம பூனை போட்டுக்கிறதே நம்ம நான் ஏகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் போட்டுக்கிறோம் அதனால் எல்லோரும் மனசு வச்சுன்னு ஒரு இரநூத்தம்பது பேர் தான் இப்போ அக்னிவத்திரிகள் இருக்கா அது பெரியவா ஏற்பாடு பண்ணியிருக்கா இந்த மாச கடைசியில் நடக்கிறது அந்த ஆயுத அக்னி இரநூத்தி ஐம்பது அக்னிவர்த்திகளுக்கு தலைக்கு இருபத்தையாயிரம் ரூபா கொடுக்கணும்னு வச்சுருக்காள் யாராருக்கு வசதி உள்ளோ அவள்னா கொடுக்கணும் வேண்டி வாட்டியும் சொல்லலாம் ஏன்னா நிறைய ஜென்மாவை அடைஞ்சிருக்கோம் லுல்லா கட்டைக்கு பூன புண்ணியம் ஏமாத்தின்னு இருக்கோம் அதனால புண்ணியம் கொஞ்சம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி சேரணும் அந்த அந்த பாக்கியத்தை அடையணும்னு கேட்டுக்கிறேன் சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே நாராயண 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 கோபிஜீவனஸ்மரணம் கோவிந்தா